நாட்டில் உணவுப் புரட்சியை ஏற்படுத்தி உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளில் விவசாயிகள் முக்கிய தூணாக திகழ்கின்றனர் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சர்வதேச அமைப்பான உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் எழுபத்து ஐந்தாவது ஆண்டு நிறைவை குறிக்கும் விதமாக எழுபத்தைந்து ரூபாய் மதிப்புள்ள நினைவு நாணயத்தை வெளியிட்டு பேசிய பிரதமர் உணவு பாதுகாப்பை உறுதி செய்ய அரசின் நேரடி கொள்முதல் அவசியம் என்றார் அரசால் நிர்ணயிக்கப்படும் குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் உணவு தானியங்கள் உள்ளிட்ட விளை பொருட்களை நேரடியாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் குறைந்தபட்ச ஆதரவு விலை அடிப்படையில் கொள்முதல் செய்யும் நடைமுறை அறிவியல் பூர்வமாக தொடர்வதற்கு வேளாண் சந்தை கட்டமைப்பை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார் வேளாண் உற்பத்தி விற்பனை குழு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு கடந்த ஆறு ஆண்டுகளில் பெருமளவு நிதி முதலீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் வேளாண் உற்பத்தி விற்பனை குழுக்கள் சுய அடையாளங்களை கொண்ட அமைப்பு என்றும் நாடு முழுவதும் இதை பன்னெடுங்காலமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் வருமானத்தை அதிகரிக்க உதவும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார் अधिक कॉम्पिटिटिव बनाने का है किसानों को लागत का डेढ़ गुणा दाम एमएसपी के रूप में मिले इसके लिए भी अनेक कदम उठाए गए हैं साथियों एमएसपी और सरकारी खरीद देश की फूड सिक्योरिटी का अहम हिस्सा है ஊட்டச்சத்து பற்றாக்குறையை போக்க பன்முக அணுகுமுறையை அரசு கையாண்டு வருவதாகவும் கூறிய பிரதமர் குழந்தைகள் மற்றும் தாய்மார்களுக்கு கிடைக்கும் சத்து மிகுந்த உணவுப் பொருட்களின் அளவை அதிகரிப்பதோடு துப்புரவு மற்றும் ஆரோக்கிய நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் உணவு தானியக் கழிவுகள் சுற்றுச்சூழலுக்கு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்திருப்பதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் கூறினார் பொதிகை செய்திகளை தமிழ் நியூஸ் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை பொதுகை டிடி நியூஸ் அட் டாட் காம் என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்